ஆட்சியார் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். பாரதியாரை பற்றி மகாகவி பாரதி என்கிறோம். ஏன்னா பாரதியார் இறந்து 19 வருஷத்துக்கு பின்னாடிதான் நம்ம இந்திய நாடே சுதந்திரம் இருந்துச்சு. ஆனா அவர் அப்பயே பாடிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அறைந்து விட்டோம் என்று. ஆனா பாரதியார் இருந்த காலத்துல ரொம்ப வறுமையில் இருந்தாரு. அவரை யாருமே மதிக்கிறதும் கிடையாது. அவர் ஜாதி மதம் பார்க்க மாட்டாரு. எல்லாத்திலையும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாரு. ஐயரா இருந்தாலும் எதை பத்தி கவலைப்பட மாட்டார். ஆனா அவர் ஒரு சொன்ன தாட்ஸ், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். காஞ்சினா காஞ்சிபுரத்துல, காசியில பேசுற ஒருத்தர் காஞ்சிபுரத்துல கேட்கறதுக்கு ஒரு கருவி செய்வோம். இவரா முட்டா பேலா இருக்கியா? காஞ்சியில கேட்கறதுக்கு காசில இருந்து பேசுறது எப்படா கேட்கும்? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கனவு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றியக்கூடிய வருங்கால சமையல் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதியாரை பற்றி படியுங்கள். ஏன்னா பாரதியார் சொன்னாரு, விண்ணும் வாடும் பரப்பும் ஒரு கருவி செய்வோம். விண்ணும் வாடும் பரப்புனா விண்ண மண்ண இருந்துகிட்டு விண்ண இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நகர்க்கக்கூடிய ஒரு கருவி. அதே எனக்கு ஏவுகிற ராக்கெட் சேட்டலைட் எல்லாத்தையும் பத்தி பேசிருக்கிறார் மகாகவி. மகாகவின்னு ஏன் சொல்றான்? ஒரு கவிஞர், பல வகை கவிஞர் உண்டு. கற்பனை கவிஞர் உண்டு. ஒரு ஒரு உருவகத்தை வந்து மிகைப்படுத்தி பேசக்கூடிய கவிஞர் உண்டு. இயற்கையை வர்ணிக்கக்கூடிய கவிஞர் உண்டு. ஒரு வர்க்கத்துடைய அடிமை தடத்தை இடித்து தள்ளக்கூடிய வார்த்தைகளை எழுதக்கூடிய கவிஞர்கள் உண்டு. ஆனால் இது அத்தனை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எழுதிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே தமிழ் கவிஞர் பாரதி. பாரதி, பாரதி, உங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பாரதியை பற்றி படியுங்கள். திருக்குறளில் பல கோணத்திலே ஆய்வு செய்திருக்கிறேன். திருக்குறள் தோன்றி 2000 வருடம் 3000 வருடம் 4000 வருடம் நம்முடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். திருக்குறளிலே தமிழ், அதாவது உலகத்திலே பல மொழி இருக்கிறது, பல மொழி இருக்கிறது. அந்த மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கூட கிடையாது. எத்தனையோ பேச்சு மொழி இருக்கிறது, எழுத்து மொழி இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழி வந்த காலத்துல, எந்த காலத்துல வந்து யாருக்குமே தெரியாதுங்க. தமிழ்நாடு தாங்க உலகத்தையே நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக தந்திருக்கான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா கேளுங்க. அகரம் 1330வது குரல் என்ன முடிச்சிருக்காரு? காமத்து பாடல ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு இல்ல முடிச்சிருக்காரு. தமிழ்ல முதல் எழுத்தா கடைசி எழுத்து என். நீங்க என்னடா பத்தி பேசுறது? 240 எழுத்துல அன்னைக்கே வரமுறைப்பட்ட தமிழாக இருந்து வீர தமிழர்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறத்தால் புலியை விரட்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வீரம் என்பது எங்க தமிழ் மண்ணிலே பிறந்தது. இதை எங்க காப்போம். நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்யாணமாகி நல்லபடியாக இருந்தாலும் தமிழை நேசியுங்கள், தமிழை படியுங்கள். ஆங்கிலம் என்பது ஒரு மொழியே தவிர ஆங்கிலமே அறிவாகாது. அதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறோம், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய நினைக்காதீங்க. சாதாரண இங்கிலீஷ் 26 எழுத்து, 247 எழுத்து, 26 எழுத்துக்களை படிக்காம முடியாது கிடையாது. ஒரு பயம், ஒரு பயந்தே பயப்படாதீங்க. அறிஞர் அண்ணா வந்து இங்கிலீஷ தலையெல்லாம் பரட்டி படிச்சு லண்டன் யூனிவர்சிட்டில மிகப்பெரிய பேர்லாம் வாங்கி வந்திருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தமிழை மறக்காதீங்க. தாழ்வு மனப்பான்மையை விடுங்க. 26 எழுத்தா இங்கிலீஷ், 247 எழுத்து எங்க தமிழ். நாங்க தலையெல்லாம் இலக்கணமா படிச்சு கவிதையா எழுதிக்கக்கூடிய புரட்சி மங்கைகளா இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் தமிழை நேசியுங்கள். நாம் தமிழர்கள் என்பதை உணருங்கள். நமக்கு இலக்கப்படக்கூடிய அநீதி எதிர்த்து போராட எப்பொழுதுமே தயாராக இருங்கள். நான் வாழ்கின்ற காலத்தில் எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால், என் நாடு வல்லரசாக வேண்டும், என் நாடு வல்லரசாக வேண்டும், அந்த நாட்டு வல்லரசாக வாக்கி பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய ஒமேகா நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே கண்ணன் என் சொன்னாரு தமிழர் வளர்க்கணும் வளர்க்கணும்னு. எல்லா இடத்துலயும் நான் வாழ்ந்துபட்டு வந்திருக்கேன். அதனால சொல்றேன், ஏன்னா சாதாரண இங்கிலீஷ் படிச்ச முழுதேவி ஏர்போர்ட்ல உட்கார்ந்துகிட்டு, அம்மா இது எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டோம்னா 4 o'clock 5 o'clock 2 o'clock. ஏ மூதேவி, தமிழ்ல வந்து சொல்லி தொடரே, மணி 6 மணின்னு ஏப்படி போட்டு என் உயிரை எடுக்கிற? பேரை படிச்சா மிஸ்டர்
கருப்பு ராஜா இல்லன்னா கஞ்சா கருப்பு ஏன் பண்ற அப்படின்னு அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அரையும் குறையும் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்து நம்ம தாலி தம்பட்டையா எடுத்துக்கிட்டு இருக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா என் மயனுக்கு 5 வயசு இருக்கு. அன்னைக்கு சொன்னாப்புல எல்லா நெட்லையும் தட்டி பாருங்க, நம்ம ராம்நாடு சமஸ்தானம் சிவகங்கை சமஸ்தானம் வேலாச்சியார் போராடின பூமிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அத கேக்குறியா என் மயன், இத பத்தி உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்டேன், ஏய் நீ சிவகங்கை மண்ணில் சிவகங்கை மண் சொல்ற ஒரியளவும் உனக்கு தெரியல, இத பாரியா தமிழ்ல பேச வச்சிருக்கேன், தமிழ்ல படிக்க வச்சிருக்கேன். நீ என்னவா அப்படின்னு கேட்டா டாக்டராவே, டாக்டராவே யார் பேருப்பா போடுவ அப்படின்னு. உன் பேர் எதுக்கு போட போறேன், உன்னை உருவாக்குற பாலா அமீர் மருத்துவமனைன்னு நான் துறப்பேன். என்ன மாதிரி இருக்குமா, இது மாதிரி எல்லாரும் வந்து நல்லா இருப்பிய, இங்கிலீஷ்ல படிங்க கன்னடத்துல படிங்க, நம்ம தமிழ் மொழியை மட்டும் மறந்துடாதீங்க, எல்லாரும் தமிழ்ல படிங்க.